Hello friends, welcome to our channel. Iniki original Erode style Pallipalayam chicken curry danga pakaporo. Vanga video kula pola, adhikumnadi nama channel, ipavarikun inga subscribe panlana, kandipa subscribe panikonga, pakatlakra bell button press panikonga, nangapodra yella videos umlaka first notification kato. Pallipalayam chicken sayer, ore peria vangaita, podipodia cut pani edithirkam. அதுக்கப்புறமா ஒரு ரெண்டு தக்காளியை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு 15 பல் தேங்காய் சில்ல பொடி பொடியாக நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு ரெண்டு வரமிளகாய் துண்டு துண்டாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஒரு கொத்து கருகாப்பில் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு 15 சின்ன வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி அரைச்சி எடுத்து வச்சுருக்கேங்க. எப்பயுமே இந்த டிஷ்க்கு சின்ன வெங்காயம் எக்ஸ்ட்ரா ஃப்ளேவரை கொடுக்கும், ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும். அதுக்கப்புறமா நம்ம அம்மியில் ஒரு ஸ்பூன் ஜீரகம், ஒரு ஸ்பூன் சோம்பு எடுத்துக்கலாம். எடுத்துட்டு நல்லா நெய்யை ஒன்றா ரெண்டாக ஓரளவுக்கு பொடியாகிற மாதிரி நல்லா தட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தட்டி போட்டால் நல்லா டேஸ்டாக இருக்கும். பாருங்க, நல்லா ஃபைன் பொடியாக வந்துருச்சு. எடுத்து வச்சுக்கிட்டோம். நமக்கு சூப்பராக பொடிச்சு எடுத்தாச்சு. ஓகே, அதுக்கப்புறமா நான் அரை கிலோ சிக்கனுக்கு 3 வரமிளகாய் எடுத்து சுடு தண்ணியில் ஊற போட்டு வச்சுருக்கேங்க. உங்களுக்கு காரம் இனியும் அதிகமாக வேணும்னா இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு 3 மிளகாய் சேர்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் நல்லா காரமாக இருக்கும். நல்லா இந்த மாதிரி ஊறி ஆறினதுக்கப்புறமா ஃபைன் பேஸ்டா சில்லி பேஸ்டா அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த பேஸ்ட் சேர்க்கும் போது நல்லா எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர் கொடுக்கும். நம்ம பள்ளிப்பாளையம் சிக்கன் செய்ய கடாயில் எண்ணெய் காய வச்சுருக்கேன். நான் நல்ல செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேங்க. அப்போ தான் இந்த பள்ளிப்பாளையம் சிக்கனுக்கு ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சமாக கடுகு ஆட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறமா ஒரு துண்டு பட்டை, 2 கிராம்பு, ஒரு கொஞ்சமாக பிரிஞ்சி இலை சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்ச மிளகாவை ஆட் பண்ணிக்கிட்டோம். அப்புறம் கருகாப்பில், நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தேங்காவையும் ஆட் பண்ணிக்கிட்டோம். இந்த தேங்காய் உள்ளே வதங்கி மொறுமொறுன்னு சூப்பராக வருங்க. இந்த பள்ளிப்பாளையத்தோட ஸ்பெஷல் சிக்னேச்சரே வந்து இந்த தேங்காய் தான். அவ்வளோ டேஸ்டாக நமக்கு நல்லா வரும். அந்த தேங்காய் கடித்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா நம்ம வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கோல்டன் ப்ரௌனில் வர மாதிரி வதக்கி எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். பாருங்க, நம்ம தேங்காயெல்லாம் உள்ளே சேர்த்து சூப்பராக வதங்கிருச்சு. அதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா தக்காளியும் ஆட் பண்ணிக்கிட்டேன். தக்காளி ஆட் பண்ணும்போது கொஞ்சம் இந்த புளிப்பு டேஸ்ட்டாக நல்லா வரும். பாருங்கள், நல்லா வதங்கிருச்சு. இந்த மாதிரி நல்லா ஃபுல்லாக மர்ஜ் ஆகி நல்லா சூப்பராக வதங்கி வந்துருச்சு பாருங்கள். அதுக்கப்புறமா நான் 1/2 கிலோ சிக்கனை உப்பு மஞ்சத்தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. இந்த மாதிரி எலும்பு சதை எல்லாம் இருந்தால் நல்லாயிருக்கும். ரெண்டும் இருக்கணும் இதுக்கு, அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். உள்ளே ஆட் பண்ணிவிட்டு நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. ஃபுல்லாக எண்ணெயில் படுற மாதிரி நல்லா ஆட் பண்ணி வதக்கிக்கோங்க. அந்த தேங்காய் எண்ணெய் சிக்கனில் படும்போது ரொம்ப நல்லா இருக்குங்க. உங்களுக்கு சப்போஸ் யாருக்காவது தேங்காய் எண்ணெய் பிடிக்கல அப்படின்னா நல்லெண்ணெய் ஆட் பண்ணி பண்ணிக்கோங்க.
ஆனால் இதுக்கு தேங்காய்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சத்தூள் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்ச ஜீரக சோம்பு தூளையும் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா நம்ம அரைச்சி வச்ச சில்லி பேஸ்டையும் உள்ள ஆட் பண்ணிக்கலாம். எங்களுக்கு காரம் கம்மியாக போதுங்கிறதுனால நான் 3 மிளகாய் மட்டும்தான் எடுத்திருக்கேங்க. ஃபுல்லாக கலந்து விட்டு எல்லா சிக்கன்லேயும் படுற மாதிரி நல்லா திருப்பி திருப்பி போட்டு வேக வச்சுக்கோங்க. நீங்கள் தண்ணியே இதுக்கு சேர்க்க தேவையே இல்லைங்க. இதில் கொஞ்ச நேரம் நீங்கள் மூடி வச்சோடனே நல்லா தண்ணி விழும் சிக்கன்லையே, அந்த தண்ணியே போதும் வேகிறதுக்கு. வேற தண்ணி நம்ம சேர்க்க தேவையே இல்லை. பாருங்க இந்த மாதிரி நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்ச சின்ன வெங்காய பேஸ்டையும் உள்ள ஆட் பண்ணிக்கலாம். இந்த டிஷ்க்கு சின்ன வெங்காயம் தாங்க ரொம்ப ஸ்பெஷலே. அந்த பேஸ்ட் ஆட் பண்ணாதான் அந்த பள்ளிப்பாளையம் சிக்கனோட ஒரிஜினல் ஃப்ளேவர் வந்து நமக்கு கிடைக்கும். வரமிளகாய், சின்ன வெங்காயம், தேங்காய் இது 3 தாங்க இந்த பள்ளிப்பாளையம் சிக்கனோட ரொம்ப ஸ்பெஷலே. இது 3 சேர்ந்து சாப்பிடும் போது அந்த எக்ஸாக்ட் ஃப்ளேவர் நமக்கு கிடைக்கும். பாருங்க எல்லாம் கலந்து விட்டு இது மாதிரி நான் மூடி போட்டு மூடி வச்சுட்டேன். ஒரு 5 நல்லா வேகட்டும். அதுக்கப்புறம் நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்க நல்லா வெந்துருச்சு. பாருங்க இந்த மாதிரி தண்ணி விட்டு வேகும். இன்னும் ஒரு 10 நம்ம வைக்கணுங்க. அப்போதான் நமக்கு ஃப்ரை மாதிரி நல்லா வரும். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் டேஸ்ட் பார்த்துக்கோங்க. உப்பு காரம் ஏதாவது பத்தலன்னா நீங்கள் இதில் கூட ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ஈரோட்டில் செய்கிற ரொம்ப ஸ்பெஷலான டிஷ்ங்க. பாருங்க நல்ல சூப்பரான பள்ளிப்பாளையம் சிக்கன் ரெடி ஆகிட்டே இருக்கு. அதுக்கப்புறமா கொஞ்சமாக பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். இது டேஸ்ட் இன்னும் நமக்கு என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். பாருங்க பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்கு. கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குங்க. சூப்பரான பள்ளிப்பாளையம் சிக்கன் நமக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்க அந்த தண்ணியெல்லாம் சுண்டி நல்லா ஃப்ரை மாதிரி சூப்பராக வந்துருச்சு. இது நீங்கள் சப்பாத்தி, இட்லி, அப்புறம் ரைஸ், ரச சாதம், சாம்பார் சாதம் எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்குங்க. நீங்கள் இந்த தேங்காய் இடத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்றலாம். அவ்வளோ டேஸ்டாக இருக்கும் இந்த தேங்காய். ஏன்னா மசாலெல்லாம் இறங்கி ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி இதே அளவில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இது போல் ரொம்ப சூப்பர் சூப்பரான டிஷ்ஷஸ்க்கு சுகன்யா கார்த்திக் வ்ளாகை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.